நாங்கள் இருந்த கட்சி மீது எங்களுக்கு எந்த கோபமும் இல்லை. எங்கள் தலைவர்கள் மீது, சோனியா காந்தி அம்மையார் மீதோ அல்லது ராகுல் காந்தி மீதோ எந்த விதமான வருத்தமோ கோபமோ எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு வந்து தமிழகத்தில் ஒரு தேசியத்தை நிலைநிறுத்த வேண்டுமென்றால் ஒரு மாற்று வழி இருந்தால்தான் தமிழகத்திலே தேசியம் இருக்கும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். இன்றைக்கு மாற்று வழி இல்லை என்றால் தமிழகத்தில் தேசியமும் செத்துப்போகும். ஆகவே இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸ் நண்பர்கள் சந்தோஷப்பட வேண்டும். தமிழகத்திலே அந்த தேசிய உணர்வை நாங்கள் மங்காது காப்பதற்கு இந்த புதிய பாதை உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். எங்களை இதுவரை பதவி கொடுத்து தலைவராக்கி, தமிழக காங்கிரஸ் தலைவராக்கி அன்னை சோனியா காந்தி அம்மையாரையும் ராகுல் காந்தியும் என்னை பொறுத்த மட்டும் நான் இறுதி வரை நான் மறக்க மாட்டேன். நீண்ட காலமாக காங்கிரஸ் உள்ள நீங்களோ இல்லை அவரோ பல்வேறு முக்கிய தமிழக பிரச்சனைகளில் அகில இந்திய காங்கிரஸ் தேசிய தலைமை வந்து கண்டுகொள்ளாத போதெல்லாம் அமைதியாக இருந்துட்டு இப்போ உடனடியாக கட்சியை விட்டு விலகணும் நீங்கள் இரண்டு பேரும் முடிவு பண்ணதுக்கான முக்கிய காரணம் அதாவது சம்பவங்களும் தொடர்ந்து இருக்கும். ஒரு சம்பவமோ ரெண்டு சம்பவமோ வைத்து மிகப்பெரிய முடிவுகளை எடுத்துவிட முடியாது. அணுகுமுறை என்பது மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடுகிறது. தமிழகத்தில் இருக்கிற அந்த உணர்வை புரிதல் வேண்டும். அப்படி அந்த புரிதல் சுற்றி இருப்பவர்களுக்கு இல்லை என்கிற போது தொடர்வது என்பது சிரமமாக இருக்கிறது. இந்த புதிய கட்சிக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் என்று ஏற்கனவே இருந்த பெயர் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? நான் இப்பொழுது எதுவும் சொல்ல முடியாது. தலைவர் அவர்கள் அறிவித்தபடி திருச்சியிலே மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம் இன்னும் ஒரு 10-12 நாளிலே நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்தில் பெயரையும் கொடியையும் கண்டிப்பாக தலைவர் அவர்கள் அறிவிப்பார்கள்.